வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு விவாதம் வந்து நடந்திருக்குங்க. பிளேயர்ஸ்குள்ளே இல்லை, கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விவாதம் வந்து நடந்திருக்கு. அடிக்கிற மாதிரி வந்து தினேஷ் கார்த்திக் பயங்கர ஆக்ரோஷத்தோடு வந்து பேசியிருக்காரு. அதாவது வந்து கமெண்ட்ரி பண்ணதில் வந்து டிகே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் டெஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா இன்னிங்ஸ் வென்ட்ரி வந்து அடைஞ்சிருவாங்க, ஆஸ்திரேலியா ரொம்ப மொக்கையாக வந்து தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி டிகே வந்து சொல்ல போக, குறுக்கிட்ட இன்னொரு வர்ணனையாளரான ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மார்க்காக வந்து, ஓ அப்படியா கார்த்திக், நம்மளும் பார்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போக, டிகே திரும்பவும் பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு தான் இதுதான் நடக்கும், முடிஞ்சால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேச போக, ரெண்டு பேருக்கும் நடுவே பார்த்தீங்கன்னா விவாதம் வந்து இன்னும் அதிகமாயிருச்சு. அப்போ வந்து மார்க்காக வந்து ஆட்டத்தினுடைய போக்கு வந்து எப்படி வேணாலும் வந்து மாறலாம், ரெண்டு டீமும் வந்து பேட் பிடிச்சி முடிக்காத வரைக்கும் ஆடுகளத்தோட தன்மை பற்றி நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. சில ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் வந்து இந்திய பேட்ஸ்மேன்களை விட சிறந்தவங்களாக இருக்காங்க. எங்ககிட்ட ஆவரேஜ் 60 வச்சுருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு அவருடைய கணிப்பை வந்து சொல்ல போக, குறுக்கிட்ட ரவி சாஸ்திரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க்வாக் நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து கணிச்சிங்க, 2020 அடிலைடில் நடந்த டெஸ்ட்டில் இந்தியா 36 வந்து ஆல் அவுட் ஆன சமயத்தில் அந்த தொடர் ஆஸ்திரேலியா 4-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் வந்து கணிச்சிங்க. ஆனால் நடந்தது என்ன, 2-1 அப்படிங்கிற கணக்கில் இந்தியா தான் வந்து ஜெயித்தாங்க. இதே மாதிரி உங்கள் கணிப்பு தொடரட்டும் அப்படின்னு ரவி சாஸ்திரியும் டிகேவும் சேர்ந்து மார்க்வாக்கை போட்டு படாத பாடுபடுத்தி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி எடுத்துட்டாங்க. நன்றி.